நமது உணவு பொருளின் மகத்துவம் சேனல். இந்த சேனலில் உணவு பொருள்களோட மருத்துவ குணங்கள், மகத்துவம் மற்றும் ஆரோக்கியமான உணவு வகைகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சமையல் பொருட்களில் முக்கியமான ஒன்றான வெந்தயத்தை வச்சு ஒரு ஆரோக்கியமான உணவு வகையை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சரி வாங்க, எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். உடல் சூட்டு தணிச்சு உடலுக்கு ஊட்டம் தர வெந்தயக்களி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். அதோட இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னும் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இன்றைக்கி அரை கப் வெந்தயம் எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த கப்லேயே ஒரு கப் அரிசி, பச்சரிசி எடுத்திருக்கேன். இதில் பச்சரிசியும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா புழுங்கலரிசி கூட யூஸ் பண்ணலாம். அடுத்தது கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். சுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம தோல் சீவிட்டு நுணுக்கி எடுத்துக்கணும். நான் இப்போ அப்படியே வச்சுருக்கேன். இதை அதுக்கப்புறமா தோல் சீவிடணும். அடுத்தது 4 ஏலக்காய், வாசனைக்காக 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் அந்த தேவையான பொருட்கள் கருப்பட்டியை நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வெந்தயத்தையும் அரிசியையும் நல்லா பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கணும். மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கணும். ஸோ இந்த வெந்தயக்களி பார்த்திங்கன்னா ஊற வச்சும் செய்யலாம். வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுட்டு அரிசியும் ஒரு 8 மணி நேரம் ரெண்டுத்தையும் நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் இல்லை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமும் செய்யலாம். இப்போ நம்ம டக்குன்னு செய்கிறப்ப ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லாதப்ப இந்த மாதிரி வறுத்தும் செய்யலாம். நல்ல வாசனையாக இருக்கும். வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை சீராக்கி நம்மளோட உடலை உறுதிப்படுத்துது. ஸோ நம்ம அடிக்கடி இந்த வெந்தயத்தை உணவில் சேர்த்துக்கணும். ஸோ அடுத்தது அரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். அடுத்தது வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறதுக்காக நான் ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது நம்ம ஆற வச்ச அந்த அரிசியும் வெந்தயத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராக நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். ஸோ பவுடராக நுணுக்கி எடுத்தாச்சு. ஸோ இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். ஸோ வெந்தயம் அரிசி சேர்ந்த கலவை பவுடரை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் கரைச்சி வச்ச அந்த வெந்தயம் அரிசி கரைசலை ஊற்றி நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கிண்டினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் அதிலே சேர்த்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். சுக்கு பவுடர், ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்து நல்லா கிளறணும். ஸோ கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா கை விடாமல் கிளறணும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா கிளற கிளற உங்களுக்கு கெட்டியாகிட்டே இருக்கும். பெண் குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்ற உணவுனே சொல்லலாம். இதில் அதிக அளவில் கால்சியம், இரும்பு சத்து எல்லாம் இருக்கிறதுனால மாதவிடாய் பிரச்சனைகள் போன்ற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து எலும்பையும் பலப்படுத்தும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க கருப்பட்டி, நல்லெண்ணெய் எல்லாத்துலேயுமே அதிக அளவில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் உடலை வலிமையாக்கிறதுக்கும் இந்த களி ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடலாம். ஸோ களி இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த களி பார்த்திங்கன்னா சர்க்கரையே கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கும் நல்ல உணவாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஏற்ற உணவுன்னு சொல்லலாம் இந்த வெந்தய களி. ஸோ நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கிளறிட்டுருக்கிறதுனால அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதை வெந்துடுச்சான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு தண்ணி, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கை நினச்சி இப்படி லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். ஸோ அந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். ஸோ தண்ணியில் கை வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். தண்ணியில் இப்படி கை நினச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே இல்லை. ஸோ இதுதான் கரெக்டான பதம். நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆரோக்கியமான வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு. இந்த நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.